வணக்கம் வணக்கம். நான் ராஜா, உங்களுடைய நண்பர். நீங்களும் என்னுடைய நண்பர்கள் தான். என்னுடைய சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் வரக்கூடியது அல்லாமல் வேற ஏதாவது வெளியே கிடைச்சாலும் அதில் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள வழியை பாருங்கள். ஓகே, ஸோ மீண்டும் வாழ்த்துக்கிறேன். வீடியோலாம் பார்க்குறதுக்கு நன்றி. எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணி விளக்கம் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். என் மூலமாக போகிறவங்க போகலாம். ஓகே, மேற்கொண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறேன். அது என்னென்னா, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ரொமேனியா யூரோப்பில். இதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த சிஎன்சி படி படிச்சுட்டு, அதாவது டிப்ளமோ ஐடிஐலாம் படிச்சுட்டு அடுத்த இந்த மாதிரி லைன், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், மோஸ்ட் ப்ராபப்ளி ஆட்டோமொபைல்ஸ், நல்ல இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைனில், நிறைய இன்ஜினியரிங் லைனில், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜாப் இருக்கும். அநேக பேர் இதுக்கிட்ட தனி டிப்ளமோ ஐடி முடித்த பிறகு, அதாவது இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் கூட இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படித்து போயிட்டு நல்ல வேலைக்கு போகணும், எம்என்சி கம்பெனிக்கு போகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த இதில் பார்க்குற யாராக இருந்தாலும், சிஎன்சி மெஷின் ஜாப் ஆப்ரேட்டர்ஸ் அல்லது விஎம்சி ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எல்லாம் இது ஒரே ரிலேட்டட் தான். இந்த கோர்ஸ் பண்ணவங்க யாராக இருந்தீங்கன்னா, அதுவும் யூரோப்பில், ஒரு ரொமானியாங்கிற நாட்டில், யூரோப் கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த இந்த மேற்கொண்டு இதில் வீடியோக்குள்ளே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இது ஒரு இமேஜ். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சிஎன்சி மெஷின்னா என்ன என்ன, அது இது ஒரு ப்ரோடக்ட், அது கம்ப்யூட்டர் அட்டாச்ட் ப்ரோக்ராமிங் ப்ரொடக்ஷன். அதாவது நீங்கள் ஒன்று ஒரு இமேஜ் நீங்களே ஒன்று பண்ணி வாங்க, அந்த இதை பண்ணியாச்சுன்னா அதே மாடலில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அதை தான் இந்த ப்ரோகி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க சப்போஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக இல்லை, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பண்ணியிருப்பாங்க, இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இது காமிங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அப்ளை பண்ணால் இந்த நாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த வேகன்சிலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரியில் வர பார்த்துருக்கோம், யூரோப்பியன் கண்ட்ரியில் வர்றது அவ்வளோ ரேர். பட் அதையும் இந்தியன் சைடு இருக்கிறது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஜாப்பில் யாருக்கு கிடைச்சாலும் நீங்கள் காட்டுங்க, அவங்க ப்ரோஜனம் பண்ணட்டும். இந்த ஜாபை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அமெரிக்கன் கம்பெனிங்க, அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, லேண்டட் பேஸ்ட் இன் ரொமானியா யூரோப். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் கம்பெனினா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப நல்லது. அங்கே அந்த மாதிரி கம்பெனி, அது எம்என்சி கம்பெனி சொல்லுவாங்க நார்மலாக, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடச்சா யாரும் வேலை விட மாட்டாங்க. ஏன்னா லைஃப் லாங்காக அவங்க யோசிப்பாங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசித்து இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோலாம் கொடுப்போம் உங்கிறது கணக்கு பண்ணி மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர்ஸ் மினிமம் 2 வருஷம் இருந்தாலே போதும், மினிமம் 1 வருஷம் 2 வருஷம் ப்ளஸ் அவங்க வேலையில் இருக்கணும். அதை படித்து முடிச்சிருக்கோம், கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அவங்க இந்த இன்டர்வியூவில் அவங்க பாஸ் பண்ணிவிட மாட்டாங்க. ஒர்க் வைஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை பற்றி அந்த டெலிஃபோன் இன்டர்வியூ கேட்பாங்க, அதில் பாஸ் ஆகிட்டாலே போதும், இதில் எடுப்பாங்க. சேலரி $500 தான், நான் ரொம்ப சொல்லலை, அவங்களும் ரொம்ப சொல்லலை, $500 பெர் மந்த் ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு 30 தான் கூட்டுறாங்க.